கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் சீசன் 4ல இப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பற்றி நிறையாவே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே இன்ஸ்பைரான ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் ஆரி அவருடைய கதையை சொல்லும் பொழுது ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. அப்படி அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் பழனியில் தான் வந்து பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அவங்க அப்பா வந்து படிக்கலை, அதனால தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆரி அவர்களுக்கு ரெண்டு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா படித்தாங்க. ஆனால் ஆரிக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் படிப்பு ஏறலை. அவங்க அப்பா வந்து எப்பயுமே சோம்பேறி மாடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாராம். ஏன்னா ஆரி வந்துட்டு எல்லா நேரமுமே ஜிம்முக்கு போறது சாப்பிட்றது இதுதான் வந்து வேலையா வச்சுட்டு இருந்திருக்காரு. சரி, அப்பா அவ்வளவு தூரம் திட்டுறாரு, நம்ம கம்ப்யூட்டர் படிப்பாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போய் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதுவும் வரல. நான் படிக்கல, எனக்கு எதுவுமே வரல, நான் வந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, நீ உன் வாழ்க்கை வீணாக்காதான், இங்க இருந்து ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப காசு தரீங்களா, கடை வச்சு தர்றீங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க அப்பாவால் எதுவுமே பேச முடியல. அவங்க அம்மா கிட்ட இருந்த நகையெல்லாம் வச்சு 10,000 ரூபாய் பணம் பரட்டி ஆரிக்கு வந்துட்டு காசு கொடுத்து, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்க போற, பழனியில நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும், ஆனா சென்னையில போய் நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியாது, நானும் உன் பின்னாடி வந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியாது, அதனால இனிமேல் இது உன்னுடைய வாழ்க்கை, அதை நீ தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 10,000 ரூபாயோட சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சினிமா வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு சினிமானா என்னன்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது சேரன் அவர்களுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதன் மூலியமா சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கும் பொழுதுதான் ஆடும் கூத்து அப்படின்ற படத்துக்காக இவர் வந்துட்டு ஆடிஷனுக்கு போயிருக்காரு. ஆடிஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேரன் அவர்கள் கிட்ட, நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நீங்களும் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லியிருக்காரு. அந்த நேரம் ஆரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த படம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பினான்சியல் ப்ராப்ளம்னால வெளிவரல. சேரன் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி படத்தை முடிச்சு வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தியேட்டர்லயும் அதை எடுக்கல. ஆனா பெஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக அவார்டும் கிடைச்சிருந்திருக்கு. நம்மளுடைய உழைப்பு எல்லாமே அந்த அவார்டோட முடிஞ்சிருச்சு, மக்கள் கிட்ட போய் சேரல, நாம என்னவாகணும்னு நினைச்சோமோ அது இதுல வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காரு. அந்த படம் வெளியில வந்து அப்பா பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் அம்மா வந்து தான் கூட சேர்ந்து வந்து தங்கியிருந்ததாகவும் அவர் வந்து சொல்றாரு. இப்படி இருக்கும் பொழுது அம்மா வந்து நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னுடைய பையன் வந்து நடிக்கிறான், அவனுக்காக நாம வந்து சாப்பாடு காய்கறி எல்லாத்தையுமே அவனுக்காக ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியா சாப்பிடாம தான் இருந்திருக்காங்களா. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கிரீன்ல என்னுடைய பேர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அம்மா வந்து ரொம்பவே அழுதுருவாங்களாம். அப்பா இந்த நேரம் இருந்தா எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே அப்பா என்னுடைய வளர்ச்சிக்காக தான் அவ்வளவு தூரம் பாடுபட்டாரு, அவர் என்னுடைய பேரை என்னுடைய படத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு படத்திலையும் பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்ற படத்துக்காக கமிட் ஆகி அதுல நடிச்சதுக்கு அப்புறம் அதன் மூலியமாவே அவருக்கு அவருடைய மனைவி வந்து அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களுடைய லைஃப் ஆரம்பிச்சிருக்கு. அந்த படம் வந்துட்டு பெருசா போய் மக்கள் கிட்ட சேரல அப்படின்னாலும் ஒரு ஆக்டரா வந்துட்டு தன்னை ரெகனைஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு பார்க்கின்சன் வந்து வந்திருக்கு. அதாவது திடீர்னு எந்திரிச்சு, அப்பா இன்னும் வரலையா, ஏன் இன்னும் வரல, எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்பாங்களாம். ஆரி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. போக போக அது வந்து பார்க்கின்சன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. திடீர்னு வந்து பாத்ரூம்ல விழுந்துருவாங்க, நம்ம பார்க்காத நேரத்தில் வந்து விழுந்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்த அவங்களுடைய அம்மா படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கும் போதே குப்புற விழுந்துட்டாங்க. விழுந்ததை தொடர்ந்து ஏகப்பட்ட ரத்தம் லாஸ் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். எப்படியோ உயிரை காப்பாத்தினாலும் அவங்க பழையபடி இல்ல, ஒரு குழந்தையாவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்க அவங்களை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அவர்கள் சொல்றாரு. மேலும் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற முடிவுல இருந்தாராம். அப்படி அவரு ஒரு சில கடன் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட இருந்தும் கடன் வாங்கியிருக்கிறாரு. அது எல்லாமே முடிஞ்சு அது எல்லாத்தையுமே திரும்பி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்ற முடிவுலையும் இருந்திருக்கிறாரு. ஏன்னா யாருமே தன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், அடிக்கடி நியூஸ்ல எல்லாம் வருவாரு. அப்படி நாட்டு விதைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து சீனா கவர்மெண்ட் பண்ண விஷயங்களை ஒரு தனியாளா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டோட சேர்ந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதன் மூலியமா இவருக்கு ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டும் கிடைச்சிருக்கு.
இதன் மூலியமா தான் அவர் வந்துட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா ரெக்கக்னைஸ் ஆனாரு அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் திட்டுவாங்க, ஒரு ஆக்டரா உன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறோம்னு உனக்கு தெரியவே இல்லை, வாழ தெரியாதவன் அப்படின்ற மாதிரிலாம் என்னை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமூகம் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம். சோ சமூகத்துக்காக நாம உழைக்கணும் அப்படின்றதா எனக்கு, அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க எங்களுடைய உழைப்பை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு அதிர்ஷ்டம்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுன்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றது அது இஷ்டத்துக்கு தான் வரும், ஏன் இஷ்டத்துக்கு வராது. என் இஷ்டத்துக்கு வரணும் அப்படின்னா நான் உழைச்சாதான் வரும், நான் அதுக்கேத்த மாதிரி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நாகேஷ் திரையரங்கம் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங்ல, கடைசி நாள் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா வந்து தவறி இருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 25ல அவங்க அம்மா வந்து தவறி இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு கடைசி நாள் ஷூட்டிங் 25 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான நியூஸ் வந்த உடனேயே ஆரி அவர்கள் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே அழுது இருக்கிறாரு. ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே சொல்லி நீங்க போய் காரியத்தை பாருங்க, ஷூட்டிங்கை வந்து பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரி சொன்னது என்ன அப்படின்னா, எங்க அம்மா வந்துட்டு நான் எவ்வளவு தூரம் நல்ல விதமா வரணும் அப்படின்னு தான் யோசிச்சாங்க, அதே நேரத்துல நேர்மையா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை நான் வந்துட்டு உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு நான் போனேன்னா எங்க அம்மாவோட ஆத்மா கூட என்னை மன்னிக்காது, நான் நடிச்சு கொடுத்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாமே பாத்துருக்கிறாரு. இதை வந்து டைரக்டர் ஒரு அன்புல வெளியில வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவ்வளவு தூரம் டெடிகேட் பண்ணி தன்னுடைய படத்துல நடிச்சிருக்கிறாரு ஆரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு மீடியால என்னை பத்தி தவறா எழுதுறாங்க. அதாவது தாயின் இறப்பில் வளர்ச்சியை தேடும் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கே நான் போன் பண்ணி ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க, ஒரு மஞ்சப்பையோட நான் வந்து சென்னைக்கு வந்தேன், இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கேன், அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அடி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாங்க வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசி இருந்திருக்கிறாரு. சோ இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, வந்தது மட்டும் இல்லாம இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. இங்க வர்றதுக்கு நான் 15 வருஷம் என்னுடைய உழைப்பை போட்டிருக்கேன், ஏன் இன்னும் நம்மளை விட திறமையான ஆட்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வெளியில இருக்கான், அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கணுமே ஒழிய ஒரு கெட்ட முன்னுதாரணமா இருக்கக்கூடாது, நேர்மையா விளையாடணும், இந்த பிளாட்ஃபார்மை நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பத்தியும் பிக் பாஸ்ல அவர் எதற்காக வந்திருக்காரு அப்படின்றத பத்தியும் சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஆரி அவர்கள் வந்துட்டு இவ்வளவு பெரிய தடங்களையும் மீறி வந்து இப்போ ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை விட இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே அவர் கொடுத்த அட்வைஸ் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதை மக்கள் எல்லாருமே பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க, ஆரியோடைய ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.